வெல்கம் டு சங்க பவன் சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ரெசிபியான சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, அரிசி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு கிலோ சிக்கன். நம்ம எடுத்து வச்ச சிக்கனில் 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுருங்க. எப்பவுமே நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி அரிசியை அதிலே போட்டு வேக வைப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். அரிசியை தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலாவில் போட போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 அன்னாசிப்பூ, அப்புறம் 4 ஏலக்காய். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரலாம் வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போற வரல நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை போட்டு கலந்து விட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்த உடனே கலரி விட்டு நம்ம வெடிச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் உடையாத மாதிரி பக்குவமாக கலந்து விட்டால் நம்ம சுவையான டிஃப்ரெண்ட் டைப்பான சிக்கன் பிரியாணி ரெடி. எப்பயுமே செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.